சொல்வார் எவரோ சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் நான்கு அறைகளா தீவு போல் அவை இருப்பதா, பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா, மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும், பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் கட்டாயம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிய அப்படின்னு சொல்றாங்க. யாரு? பொண்ணு வீட்டுல. எதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க? கல்யாணம் பண்ணியன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. நான் என்ன கட்டினா அவனை தான் கட்டுவேன். எனக்கு வேணாம் மேடம், நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது மேடம். தங்கச்சி போய் நான் எப்படி மேடம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தங்கச்சி ஆகும். ஆமா மேடம், தங்கச்சினால ரூம் போட்ட மண்டபத்துக்கு அதெல்லாம் தங்கச்சின்னு பேசுறேன் போன்ல. ஆமா மேடம், நான் நாளை தூக்கல போட்டா என் வெறி அடங்க. நான் தப்பு பண்ணியிருந்தானே நானே நாண்டுகிட்டு செத்துருப்பேன். பையன்ட்ட பேசினா சரி, பேசின ஆதாரம் எல்லாம் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட பேசினது சரி, ரெக்கார்ட் எல்லாம் கேட்டோம். நீங்களும் கேளுங்க. எங்க இருக்கிறீங்க? என்ன எப்படி ஓடி போலாம்? எப்ப நீங்களே சொல்ல, இன்னைக்கு வேணாலும் நான் ரெடி. நீ இருமா, நம்ம கொஞ்சம் ஆளுகள் படுத்தோம். நிறுத்துங்க. கேவலம் இதுக்கு மேல மோசமானாலும் பேசியிருக்க. அந்த பொண்ணு இப்ப ரீசெண்டா வந்து ராவணன் விலங்கண்ணில அழைச்சி கொண்டு போய் ஒரு பையனை வச்சிருந்து அது அதெல்லாம் செஞ்சது என் பையன் முன்னாடி செஞ்சான். இப்ப அழைச்சி கொண்டு போய் ட்ரெஸ் இல்லாம போட்டா எடுத்து இது பண்ணதெல்லாம் அதெல்லாம் இது இருக்கு எங்கிட்ட. என்னது? ஆமா, அந்த பையன் பொண்ணு நிறைய இடத்துல தப்பு பண்ணிருக்கு மேடம். என்ன சொல்றேன்னா, போன் நம்பர் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும். ஏதோ போட்டோ இருக்கு சொன்னீங்க. ஆமா, ட்ரெஸ் இல்லாம நீங்க படம் எடுத்திருக்காங்க. வெளியில போய் தங்கி இருந்துட்டு வந்தது, இடையில வந்து அந்த படம் எடுத்ததுக்கு பிறகு கொண்டாந்து இடையில பஸ்ல இருந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இது புலப்பத்துல அங்க இருந்து மைண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி புலப்பத்துல வந்துருக்கு. இடையில பஸ்ல இருந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இறக்கி விட்டு வந்தது பருவ ஸ்கூல்ல இருந்து டீச்சர் எல்லாம் போய் யாரு நாகப்பட்டினத்துக்கு கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? தெரியாம பேசாதீங்கம்மா. உங்க பையன் எத்தனை? உங்க பையன் நாலு நாள் அடைச்சு வச்சிருந்தான் நாகப்பட்டினத்துல. அவனே ஒத்துக்கிட்டான். உண்மையா மேடம் இது? அவன் சொன்னானா? உங்க பையன் சொல்லிட்டான். கூப்பிடுங்க அவனை, கேப்போம். உங்க விருப்பம் என்ன? என்ன பண்ணலாம்? எங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. இந்த பொண்ணை ஏமாத்தினா விடலாமா? அப்படி உங்க வீட்டு பொண்ணுனா நீங்க விடுவீங்களா? அதை பத்தி நான் பொண்ணுன்னுதான் மேடம் நாங்க ஏத்துக்கிட்டோம். அன்னைக்கு இதோட நடவடிக்கை சரியில்லாம தான் மேடம் நாங்க இந்த மாதிரி சொன்னது. நடவடிக்கை சரி, போன் நம்பர் எல்லாம் இருக்கு. நாங்க எங்க அண்ணனை கூப்பிடுங்க, இப்ப உண்மை விசாரிக்கலாம். என்னன்னு அவங்க இப்படி அவங்க வீட்டு பொண்ணுக்கு நடந்தா நிச்சயமா அவங்க கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க பண்றேன்னு தான் சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரோ சொல்லிருக்காங்க உனக்கு இன்னொரு தலைவலிக்குது.
எங்க அம்மா மாத்திரை வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னேன். உங்க பிள்ளைதான் வா வா ஓடி பிடும் ஓடி பிடும் அன்னைக்கும் சொன்னது. ஐயோ அட பாவை என்ன இது கேளுங்க மேடம். வீட்டுல இருக்கும் போதே கால் பண்ணி நீ கூப்பிட்டியா அவன் கூப்பிட்டானா ரெண்டு கால் வந்துச்சு அது யாரு பண்ணது சொல்லு. கால் பண்ணாங்க ஆனா நான் உங்க பிள்ளை எல்லாம் கூப்பிடல. அரட்டி அரட்டி பேசாத அரட்டி பேசுற இந்த வயசுல நீ அரட்டி பேசுற என் வீட்டுல நீ எப்படி குடும்பம் நடத்த முடியும் உன்னால வாழ்க்கையில மண்ணல்லி போட்டு என் பிள்ளைய ஆசையை கெடுத்துட்டிய என் பிள்ளை கெடுத்துட்டானா தப்பு கேட்டேன் ஏன்னா தப்பு பண்ணி நம்ம பொண்ணு ஏத்துக்கோன்ட்டு வயசு கிடையாது 4 வருஷம் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொன்னானா சொன்னீங்க ஏமா அவங்க கேட்டோம்னா இல்ல உங்க பையன் எனக்கு எடுக்கல சொன்ன சொல்லல சத்தியமா சொன்னீங்க சத்தியமா சொல்லு சத்தியமா நான் சொல்லவே இல்ல ஒப்புறட்டிங்க நான் எங்க சொல்லணும் என்ன சொல்லணும் நான் கேட்டேன் என் பிள்ளையோ என் பிள்ளை உன்னை கெடுத்து கெடுத்தானு கேட்டது இல்லன்னு சொன்னேன் மாசம் மாசம் கேட்டேன் இல்லன்னு என் பிள்ளை கேட்டீங்க அதுக்குதான் நான் இல்லன்னு சொன்னேன் இருந்தா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்புறம் இப்ப மேடத்துக்கு சொல்லி ரெண்டு நட கருவ கழிச்சு அப்படி சொல்லிருக்கலாம் என்கிட்ட வால் போஸ்ட் அடிச்சு என் பிள்ளைய கேவலப்படுத்தி என் குடும்பத்தைய மானத்தைய வாங்கி இது ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் இன்சூரன்ஸ் வாங்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அலௌன்ஸ் பண்ணி வீதி வீதி அலௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் செஞ்சாங்க கேளுங்க மேடம் ரீசனா நாங்க இப்ப முத நாள் போய் முத நாள் எழுதிட்டு வந்தோம் காலையில எழுப்பி நம்ம அண்ணன் வீட்டுல போய் சொல்லணுமா இல்லையா மேடம் ராஜத்தே சொல்றேன் எங்க அண்ணன் எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க வரட்டும் ரெண்டு நாள் நாளைக்கு வந்து நாங்க எல்லாரும் பேசுறோம்னு சொல்றதுக்கு எப்பமா உங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வர்றது எப்பமா பேசுறதுன்னு சொன்னாங்க அதுக்காக நான் சொன்னேன் அம்மா இங்க உட்காருங்களே அப்புறம் அதுக்கு பிறகு நான் சொன்னேன் இல்லம்மா இல்ல நடந்ததெல்லாம் நடந்து போச்சு நடந்து போயிட்டு சொல்லப்படாது பாருங்க உங்க பொய்யம் தப்பு பண்ணிருக்கான் அந்த பொண்ணோட சுத்தி இருக்கான் பாருங்க பெண்களுக்கு ஆதாரமான சட்டங்கள் நிறைய இருக்கு உங்க பையன் அவளோட தப்பு பண்ணிருக்கான் பையனை கல்யாணம் போனோம்னு நினைச்சா உன் பிரசிடன்ட் ரெண்டு பேரே எங்க ஊர் பிரசிடன்ட் என் காலில் உளுந்த நினைக்க உங்களுக்கு கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் வருத்தம் தெரிவிச்சா நீங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்களா எப்படி மேடம் அவங்க ரெண்டு பேரும் என் காலில் அதே சொல்லணும் மேடம் இந்த பொண்ணு யாரோட பையனுக்கு ஏஜ் இருக்கு நீ உண்மை சொல்லு நான் உங்க பிள்ளையோட மட்டும் தான் இருந்தேன் நான் இருந்தேன் இப்போ எல்லார நம்பர் இருக்கு போட்டு தரேன் கேளுங்க பெட்ரோல் சங்கத்து தலைவர் போட்டு கொடுங்க இந்த புள்ள என்ன பண்ணிருக்கு அந்த பையன் ஸ்டூடியோ பையன் அழைச்சு கொண்டு வேளாங்கண்ணி 4 நாள் வச்சிருந்து போட்டோ எடுத்திருக்கான் இந்த பொண்ணு மோகன் பஸ்ல ஏத்தி விட்டுருக்கான் ஏத்தி விட்டோன்னே ஐயோ இவங்கெல்லாம் நிக்கிறாங்க அதெல்லாம் வெளியில சொல்லப்படாது என்னை போட்டோ எடுத்துட்டான் இந்த ட்ரெஸ் இல்லாம எடுத்துட்டான் அப்படின்னு சத்தம் போட்டோன்னு மோகன் பஸ் கண்டக்டர் தென்பாதியில இறக்கி விட்டுருக்காப்ல ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கங்க நீங்க சரிங்க ஓகே பெற்றோர் ஆசிரியர் சங்கத்து சரிங்க சரிங்க இப்போ இந்த பொண்ணு வந்திருக்கா திவ்யா சரி அந்த பையனும் வந்திருக்கான் விமல் ராஜ் சரி அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா ரொம்ப விவரமா நல்லா பேசுறாங்க அவங்க வந்து அந்த பொண்ணை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க ஏதோ சொன்னாங்க சொன்ன போது நான் திரண்டு இங்க வந்து ஹெச்எம்க்கு போன் பண்ணி சொன்னேன் அவரு ரெண்டு பேரை அனுப்பிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க கார் எடுத்து பஸ்ல இருந்து நான் இறக்கணும்னா நேரம் பட்டு ரோட்ல கொஞ்சம் தூரம் ஓடிட்டு ஓடி போயிட்டு வர முடியாது என்ன அந்த பையனோட சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வர முடியாதுன்னுச்சு எந்த பையன் அது எந்த பையன் என்னன்னு எனக்கு தெரியாது அருள் தாஸ் ஸ்டூடியோ பையன் தேனார் பையன் சொல்லுமா சொல்லு ஏங்க இப்படி சொல்றீங்க அப்புறம் ஒரே நிமிஷம் யாருமா அந்த பையன் எனக்கு தெரியாது மேம் இதுல உண்மையை தெரிஞ்சீங்க இல்ல டீச்சர்லாம் கார் எடுத்து வந்தாங்களா எடுத்திருக்காங்க நிறைய வாட்டி எடுத்திருக்காங்க உங்க பையன் சொல்லியே நம்ம எக்கம் போட்டு உழுகுற மாதிரி உழுந்து நிறைய வாட்டி எடுத்திருக்காங்க இல்லம்மா இவங்க சொல்றாங்கல்ல பேசுங்க அவர்கிட்ட
ஹலோ ஹலோ சொல்லுங்க. நான் அந்த கார் எடுத்து உங்க அம்மா உங்க அத்தையை அழைச்சிட்டு வந்து உங்க அம்மா அழைச்சிட்டு வந்து ஒரு கார் எடுத்து அனுப்பிட்டேன்ல. ஆமாங்க. அதுதான் எனக்கு தெரியும். அப்புறம் எங்க இருந்து வந்த அது? எந்த ஊர்ல இருந்து வந்த? அது எந்த ஊர்னு தெரியலம்மா, இடையிலதான் ஆனா இறங்கினது. எப்ப நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? இல்ல மேடம், எனக்கு அவ்வளவு நாம இல்ல. எப்படி ரெண்டு மூணு மாசம் இருக்கும் மேடம். மூணு மாசத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில இருந்தா என் பிள்ளை. மூணு மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி போனோம் மேடம். மே மாசம் 16ஆம் தேதி தான் வந்தான் வீட்டுக்கு. ஏப்ரல் மேலாம் ஸ்கூல் இருந்திருக்காதே? அப்பெல்லாம் அது அப்ப ஸ்கூல் இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த பரிட்சை 12th பரிட்சை முடிச்சிட்டான் மேடம். இரவு வாட்ச்மேன் கிட்ட கேட்க சொல்லுங்க, சேகரன் பையன் கிட்ட கேட்க சொல்லுங்க, சாந்திங்கிற பொண்ணு கிட்ட கேட்க சொல்லுங்க. இல்ல அன்னைக்கு எங்க போயிருந்தேன்? அவங்க வந்த உடனே கூட்டின்னு போனப்ப நீ எங்க போயிருந்த? சொல்றேன் நான் காலைல பாக்கல பேசலான்ட்டு இவங்க பையனுக்கு போன் பண்ணேன். இவங்க பையன் சொல்லிச்சு நான் நாகப்பட்டினத்துல இருக்கேன் அப்படின்னுச்சு. நான் ஸ்கூலுக்கு போனதுக்கு அந்த டயத்துலதான் தஞ்சாவூர் மெடிக்கல்ல வச்சிருந்துட்டு கொண்டுட்டு வந்தது. வெங்கடேசன் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த டயத்துனால நீ ரெஸ்ட் எடுமா, நீ பிராக்டிக்கலுக்கு மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. பிராக்டிக்கலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடிதான் இது நடந்தது. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரிட்டர்ன் வந்தேன். மறுபடியும் ரிட்டர்ன் வந்து போன் பண்ணப்ப நீ வா அப்படின்னாங்க. கிட்ட கையில காசு இல்ல அப்படின்னு. இல்ல நீ வா நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. போயிட்டு எனக்கு இடையிலே நான் இறங்கிட்டேன். முன்னாடியே எனக்கு வந்து 2 வாட்டி எனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்து கழிச்சிருக்காரு. அதனாலதான் நான் இறங்கினேன். இறங்கிட்டு தான் நான் சொல்லிட்டு தான் எழுதேன். கடைசியில நான் உங்க பையன்தான் சொல்லிட்டேன். ஒரு தலைவலி மாத்திரை என்ன கூட என்ன தெரியாது மேடம். வேண்டாம், பொண்ணு தரைக்கு போன் பண்ணுங்க. சாந்தினுங்கிறவங்களும் சத்திகண்ணா 4 பேரையும் கூப்பிடுங்கப்ப, கேப்போம். இந்த பையன் இந்த ஆளு வந்து பயந்துகிட்டு பெற்றோர் சங்க தலைவர். இவரு பயந்துகிட்டு சொல்லல, நைட் வாட்ச் எல்லாருமே நன்றி பாக்கியார கூப்பிடுங்க மேடம். இப்ப எல்லாரும் உங்ககிட்ட வெளியாகட்டும் மேடம். இந்த பொண்ணுனால பாயினால வரட்டும். அதுக்கப்புறம் நான் என்னால என் பிள்ளைக்கு ஏத்துக்கிறேன் மேடம். நான் உண்மையா ஏத்துக்கிறேன் மேடம். ஹலோ ஹலோ மிஸ்டர் பொன்னுதிரை பேசுறீங்களா? ஜி தமிழ்ல இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன். திவ்யா இருக்காங்க இங்க. திவ்யா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியும்னா. நல்ல பொண்ணா? எப்படியாப்பட்ட பொண்ணா? என்ன சொல்றது மேடம், நம்ம ஸ்கூல் பக்கத்துல நம்ம வீடு, நம்ம ஸ்கூல் பக்கத்துல தான் படிச்சாங்க. இங்க ஏகப்பட்ட கரைச்சல, அப்புறம் மெண்டல் மாதிரி அங்க சுத்தி இங்க சுத்தி நாங்க தான் பிடிச்சா அந்த ஸ்கூல்ல ஒப்படைச்சு. என்ன நடந்தது அன்னைக்கு? என்ன நடந்துச்சுன்னா, ஏதோ அங்க பக்கத்துல ஒரு பையன் ஸ்டுடியோ வச்சிருந்தாப்ல, அருள்தாஸ் ஒரு பையன் ஸ்டுடியோ வச்சிருந்தாப்ல. சரி, அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு. சரி, அந்த பையன் ஏதோ வேளாண் ஆச்சு போனாப்ல, அங்க போனாப்ல, இங்க போனாப்ல, ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ கஷ்டம் ஏற்பட்டு அது வந்து மண்டல் மாரி சுத்தத்தை அடைஞ்சிட்டு ஸ்கூலுக்கு ஸ்கூலை விட்டுட்டு. சரி, நாங்க புடிச்சு கொண்டாந்து ஸ்கூல்ல ஒப்படைச்சோம். அப்புறம் ஒப்படைச்சு ஸ்கூலுக்கு ஆகாது அப்படின்னு அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஸ்கூல்ல இருந்து டீச்சர் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாச்சு. ஒரே நிமிஷம் பேசுமா திவ்யா? ஹலோ சொல்லுங்க திவ்யா. யாருங்க நீங்க? பேசுறேன். ஏங்க எல்லாரும் என் வாழ்க்கையில இப்படி பண்றீங்க? நான் யாரோட அங்க பழகுனே? ஏன்ப்பா இது, நான் என்னப்பா சொல்றது? அருள்தாஸ் பையன் தெரியுமா தெரியாதா? துணி வச்சிருந்தா அப்படி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. அந்த பையனுக்கு பழக்கமாகி அவங்க குடும்பத்துல கரைச்சலாகி இப்ப அந்த பொண்ணு வந்து வீட்டுல இருக்குது. பையன் கேரளாவில் இருக்காப்ல. எந்த பொண்ணு? இந்த பொண்ணுனால பிரச்சனை, அந்த வீட்டுல பிரச்சனை ஆகி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே, ஒரு ஆளு கேரளாவிலயும் ஒரு ஆளு வீட்லயும், அவங்களுக்குள்ளே பிரச்சனை. அவர் கல்யாணம் ஆன பையனா? அவர் கல்யாணம் ஆன பையன். அருள்தாஸ் எங்க ஸ்டுடியோ வச்சிருக்காரு? ஒவ்வொரு வார்த்தையும்
அவ வாழ்க்கைய பாதிக்கும். சொல்லுங்கம்மா, உண்மையை மட்டும் பேசுங்க ப்ளீஸ். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்லுங்க, நீங்க சொல்றது உண்மையா? உண்மையிலேயே நான் வந்து இத்தனை நாளா வந்து இந்த இந்த பிரச்சனையை வந்து நான் எதுவுமே நமக்கு தெரியாது இருக்கு அப்படின்னு தான் புடிச்சு வந்து ஸ்கூல்ல ஒப்படைச்சதே. நாங்க எதுக்கு தேவையில்லாம அங்க அருள்தாஸ் மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யாரு சொன்னா இந்த பேரு? யாரு சொன்னா அருள்தாஸ்? நம்ம ஏரியா தானே தகட்டூர், தகட்டூர் கிராமத்துல தகட்டூர் தானே எனக்கு வீடு சொல்லிச்சு. அந்த அருள்தாஸ் பேருன்னு உங்களுக்கு சொல்லிச்சா? எப்படிமா அருள்தாஸ் இந்த பொண்ணு சொல்லிச்சா? நமக்கு தெரியுமில்லாம, நம்ம டெய்லி போது புரிஞ்சா போது போட்டா கலத்துறதெல்லாம் வரலாம். பாத்துருக்கீங்களா இந்த பொண்ணு அந்த பையனும் பழகறத பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாம் தகத்தூர் கடத்தல, யார் தகத்தூர் கடத்தல வந்து யார்த்து விசாரிச்சாலும் எல்லாரும் சொல்றாங்க. கேப்போமாங்க இந்த பையன், இந்த பொண்ணுனாலதான் ஸ்டுடியோ பையன் வந்து ஸ்டுடியோ மூடிட்டு இப்ப பையன் வந்து வெளியே இருக்காப்ல. அவன் எதுக்கு சாத்திட்டு போனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன அருள்தாஸ் தெரியவே தெரியாது எனக்கு. நீங்க தகட்டூர் கடத்தல வந்து தங்க ஹாஸ்டல் ஹாஸ்டல் தான் தங்கி படிச்சிட்டு இருந்துச்சு. அந்த தகட்டூர் கடத்தல வந்து யார்ட்ட வேணாலும் விசாரிங்க. உங்க ரிப்போர்ட் வர சொல்லுங்க, நேரம் நம்ம எல்லாம் கேள்வி நேரம் ரிப்போர்ட் வர சொல்லுங்க, நேரம் கடத்தல எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லுங்க. அந்த எல்லாத்தையும் விசாரிச்சிருங்க, விசாரிச்சு நேரம் நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கோம். அருள்தாஸே தெரியாது சொன்னேன், ஆனா ஸ்டுடியோ எதுக்காக மூடிட்டு போனாருன்னு தெரியாது சொல்றேன். ஸ்டுடியோனா முன்னாடி இருக்கு மேம், ஹாஸ்டலுக்கு முன்ன ஹாஸ்டல் வாசலும் ஸ்டுடியோ வாசலும் ஒண்ணா தான் இருக்குது. முதல்ல தெரியவே தெரியாது யாருன்னு. அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது, அவர் பேர் என்ன எதுன்னே எனக்கு தெரியாது. ஆனா அந்த கல்ல நான் ஒரே ஒரு நாள் போய் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த போட்டோ தான் இவங்க பையன்ட்டே நான் கொடுத்தது. என் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியும் நான் போட்டோ எடுத்தது. போட்டோ தென்பாதி மோகன் பஸ் ஓனர்ல எதுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க உன்ன? அது இவங்க பையனுக்காக தான் நான் போனது. அது தெரியுமா உங்களுக்கு? யார் பையனுக்காக? விமல்ராஜ் காண்டி தான் நான் போனதே. விமல்ராஜ் யாரு? இவங்க இவங்க பையன். வாரியாட்டு பையனுக்கா? ஆமா. அப்புறம் எதுக்கு நீ வாய்மேட்ல கடத்தல பிடிச்சி கொண்டுறக்குள்ள எதுக்கு ஸ்கூல்ல வாய்மேட்டு குப்பை தட்டில பேக் எல்லாம் போட்டு தக்காக்கு வந்து வயக்காட்டுல ஒண்ணு அது இருக்கா ஒண்ணு? இவங்க பையன் தான் எனக்கு ஏற்கனவே பைத்தியம் மாதிரி நடி நடின்னு சொல்லு பைத்தியமாவே எங்க பார்த்தாலும் ஆயிட்டேனே. நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க தகட்டூர் ஸ்கூல்ல வந்து விசாரிச்சிருங்க மேடம், தகட்டூர் ஸ்கூல்ல தகட்டூர் கிராமத்துல வந்து விசாரிச்சிருங்க. நன்றிங்க. ம், சரி, ஓகே மேடம். நம்ம ரிப்போர்ட்டர் நம்பர் கேக்குறதுக்காக போய் கேட்டேன் மேடம் ஒரு இடத்துல, அவங்க சொல்றாங்க இந்த வேளாங்கண்ணி பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. முன்னாடி சொல்லதே மாட்டேன். இல்லம்மா, நீ புள்ள தப்பு பண்றமா, சொல்லுமா, உண்மையே சொல்லுமா. நான் என்ன தப்பு பண்றேன்? உண்மையே தான் நான் சொல்றேன். நீ தப்பு பண்ண தப்பு சொல்ற, பொய் சொல்ற. நிறைய புள்ள மேடத்துக்கு எதுக்கு நீ சொல்லு? நான் ஏத்துக்கறேனே. நான் பொய் எல்லாம் ஒண்ணும் சொல்லல. இல்ல, பொய் சொல்றாங்க, பொய் சொல்றவங்க அந்த அவங்க எல்லாம் இது பண்றாங்க. தகட்டூர் ஸ்கூல்ல போய் அங்க போய் சொன்னேன், ஐயோ அந்த பொண்ணா ஏமா உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நல்ல பொண்ணா பார்த்தான்னு, இந்த மாதிரி இவ்வளவுல கட்டு முடிஞ்சது, இவ்வளவுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுன்னு சொன்னா எப்படி மேடம் எங்களுக்கு தாங்க முடியும், ஏத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க மேடம். ஒருத்தனுக்கு ஒருத்தின் தானா மேடம் இருக்கு? இப்ப இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் அவள்கிட்ட பேசிட்டோம். கொஞ்ச நேரம் வெளியே நீ எது வேணாலும் சொல்லு, நாங்க அதுக்காக ஏத்துக்கு போறது கிடையாது. நீ இப்ப ப்ரூவ் பண்ணு என் பிள்ளையோட ஒண்டி இருந்தேன்னு. நான் உங்க பிள்ளையோட மட்டும்தான் இருந்தேன். அருள்தாஸ் கூப்பிட்டா அது பெரிய பிரச்சனையாயிடும். உண்மையை என்கிட்ட சொல்லிடு. இல்ல மேம், அவங்க பொய் சொல்லலம்மா. இப்ப பேசினவர் பொய் சொல்லல. நான் இவரோட இந்த பையன் உங்ககிட்ட பழகிருக்கான் இல்ல நான் சொல்லல. ஆனா அருள்தாஸ் மேட்ரு என்னது, அவங்க பொய் சொல்லல. உன்னை பிடிச்சிருக்காங்க, அந்த நீ பைத்தியமா நடிக்க சொன்னான்னு சொல்றதெல்லாம் பொய். அது பொய். உன் வாழ்க்கையில வேற என்ன நடந்திருக்கு?
இல்ல மேம், வேற எதுவுமே நடக்கல. நீ சொன்னியானா நாங்க சப்போர்ட் பண்றோம். வேற எதுவுமே நடக்கல. அருள்தாஸ் லைன்ல எடுத்துடுவோம், அவங்க வைஃப்ட பேசிடுவோம், தப்பாயிடும். பேசுங்க மேம், வேற எதுவுமே இவனுக்காக தான் நான் எல்லாம் பண்ணிட்டு. என்ன நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புன்னா, அந்த 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 குறிப்பிட்ட விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீ பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிருக்க. அன்னைக்கு என்ன நடந்தது, அன்னைக்கு என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு. என்ன நடந்தது அதுக்கப்புறம் தான் இந்த பைக்கு பைத்தியமா நடிக்க சொன்னான் சொன்னதெல்லாம் போய். இவன் தான் மேம் அப்படி இருக்கவே சொன்னது. இல்ல போய், நான் ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கேன், அதே ஹாஸ்பிட்டல்ல. போய் 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 சொல்லாதே. போய் சொல்ல மேம். வேண்டாம், எனக்கு கேட்க வேண்டாம். உண்மையை சொல்றேன், என்கிட்ட பேசல, என்ன பேசாதே. உண்மையதான் மேம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்தாலும் ஸ்டுடியோல நான் ஒரே ஒரு நாள் தான் போய் போட்டோ எடுத்தது. நான் எதுக்கு வந்த வேளாங்கண்ணி கூட்டிட்டு போனான்? வேளாங்கண்ணில என்ன கூட்டிட்டே போல மேம். கூட்டிட்டு போயிருக்கான். இல்ல மேம், கூட்டிட்டு போயிருக்கான். என்ன வேளாங்கண்ணில அவன் கூட்டிட்டே போல? எதுக்கு அவனோட போனேன்? எதுக்கு அவன் போட்டோ எடுத்திருக்கான், தப்பா நடத்திருக்கான், அதனாலதான் உனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இல்ல மேம், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் அந்த பையன் விலகி போயிருக்கான். அது சொல்லறதுக்கு தயங்கிதான் இவ்வளவு நேரம் அவன் பேசாம இல்ல நல்ல முடியாது சொல்லிருக்கான். தனியா நான் சொல்றேன் மேம். சொல்லு. கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணு. கேமரா ஆஃப் பண்ணுங்க. நான் ஸ்டுடியோல போய் ஒரு நாள் போட்டோ எடுத்தேன் மேம். நிறைய போஸ் கொடுக்க சொன்னான் சார். நான் எடுக்க அதெல்லாம் அவன் வேணாம், ரெண்டு மூணு தான் எடுத்துடுறேன் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துட்டு என்னக்கா அது வந்து நான் கம்ப்யூட்டர்ல ட்ரெஸ் இல்லாம எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. போய் இல்ல மேம், உண்மைய சொல்ல. நான் உங்களுக்கு இந்த பாரு, நான் முட்டாள் கிடையாது, புரியுதா? உனக்காக இவ்வளவு வாதாடி நீ என்ன ஃபூல் ஆக்கின, அவ்வளவு கொதிச்சு போய் உக்காந்தேனா? நீ உண்மையை மட்டும் பேசுறேன்னா பேசு, இல்லைன்னா நான் எந்திரிச்சு போறேன். என்ன நடந்தது சொல்லு. யாருமே இல்ல, அந்த பையன் இல்ல, அந்த பையனோட அப்பா அம்மா இல்ல. என்ன நடந்தது சொல்லு. அப்படி சொன்னா மேம். எதுக்கு நீ அருள்தாஸோட ஸ்டுடியோக்குள்ள போன? போட்டோ எடுக்கலாமா? எதுக்கு போட்டோ எடுக்க போனே? இவனுக்கு குடுக்கிறது தானே போட்டோ. போய் சொல்லாதே. உன்னை போட்டோ எடுக்கணும்னா அவன் கேமரால எடுத்துப்பான். நீ ஸ்டுடியோல போய் போட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. போட்டோ எடுத்து குடுத்து விட சொன்னிச்சு மேம். போய், நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். உன்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் காப்பாற்றப்படுவாங்க. நீ உண்மையை சொல்லு. மறுபடியும் போய் சொல்லாதே. நாங்கெல்லாம் முட்டாள்னு நினைக்காதே. உன்னை சேர்த்து வைக்கிறோமா? அவனோட சேர்த்து வைக்கிறோம். உண்மையை சொல்லு. என்ன நடந்தது? உண்மையதான் மேம் சொல்றேன். இல்ல, என்ன நடந்தது அன்னைக்கு? என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் உனக்கு பைத்தியமா மாதிரி அறிஞ்சிருக்க. என்ன நடந்திருக்கு சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல மேம். என்ன நடந்தது சொல்லு. ஒண்ணுமே நடக்கு. என்ன? சரி சொல்லு. போட்டோ எதுக்கு எடுத்த நீ? இவனுக்கு போட்டோ கொடுக்கதான். இவனுக்கு கொடுக்கதான் போட்டோவே எடுத்தேன். அப்புறம் சொன்னான் லேப்டாப்ல போட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் மறுவாட்டியும் சொன்னான் அனுப்பிடுவேன் நான் நிச்சயமா அனுப்பிடுவேன் எங்க பார்த்தாலும் அனுப்பிடுவேன் நெட்ல போட்டுருவேன் அப்படின்னு கொஞ்ச நாள் மிரட்டிட்டே இருந்தேன் இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டே இருந்தேன் போலாமா? இங்க பேசுறியா? இங்க ஆள் இருக்காங்க, உள்ளே போலாமா? ஏமாத்தவெல்லாம் இல்ல, நெட்ல போட்டுருவேன். போட்டு சிங்கமா போட்டுருவேன். டிரெஸ் வைக்க சொன்னா இல்ல,
போட்டோ இப்படி எடுக்க சொன்னான், அப்புறம் இப்படி நிற்க சொன்னான், சைடில் நிற்க சொன்னான். எதுக்கு அவ்வளோ ஸ்டில்லெல்லாம் எடுத்துட்டுருக்குறீங்க? நான் வந்து ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னது. இல்லை, என் ஸ்டுடியோவில் ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். இல்லை, அவனை பழக்கம் உண்டா அவனுக்கு? இல்லை மேம், நான் அன்னைக்கு தான் ஸ்டுடியோவுக்கு ஃபஸ்ட்டு போனேன். ஓப்பன் பண்ணதுக்கு போயிட்டு மொதல் நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். மறுநாள் ஹாஸ்டல் அக்காட்ட தான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஹாஸ்டல் அக்கா தான் என்னை அழைச்சிட்டு போனதே ஃபோட்டோ எடுக்குன்ட்டு. ஹாஸ்டல் அக்காட்ட என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஹாஸ்டல் அக்காவுக்கு என்ன என்ன பேர்? தீபா. அவங்க என்ன பண்ணாங்க ஹாஸ்டல் அக்கா? ஹாஸ்டல் அக்கா எனக்கு ஒன்றுமே புரியல, சாரி எனக்கு அப்போல்லாம் கட்ட தெரியாது அதிகமாக. அந்த அக்கா யாராங்க, என்ன பண்ணுறாங்க? சமைக்கிறாங்க. ம், அந்த அக்கா என்ன பண்ணாங்க? சார் இந்த டிசைனில் கட்டி விட்டாங்க அவ்வளோதான். ஆ, உள்ளே அழைச்சிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அப்பயும் அக்கா சும்மா விளையாடுவோம் சொல்லிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குறோம் நாங்கள் ஃபோட்டோ, ஒழுங்காகிடுங்க அப்படிதான். சரிக்கா சரிக்கா, நான் ஒழுங்காக எடுக்கிறேக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்தான் மறுநாள் ஃபோட்டோ கொடுத்துட்டா நான் பணம் கொடுக்கறதுக்காக போயிட்டு கேட்டுக்கிட்டேன், இந்த பணம் எவ்வளோ பணம் எவ்வளோன்ட்டு. கடைசி சாப்பிட வர்றப்போ வாசலில் தான் நிற்பான். நான் இதான் மேம் கேட்டேன், பணம் எவ்வளோ என்ன சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னு. பணத்தை பற்றி ஏன் நீ கவலைப்படுறேன், என் தங்கச்சியாக தான் நான் எடுக்க மாட்டேன், நான் ஃப்ரீயாக எடுக்க மாட்டேனானே சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு நாள் நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், அப்போ இடையில மறைச்சி நான் நெட்டில் போட்டுருவேன், என் யாருன்னு தெரியுமா, நான் நெட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியே மிரட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே போய் சொல்லு. போய் எல்லாம் சொல்லம்மா, நெட்டில் போட்டுருவாங்க. நடிக்கான அது முன்னாடி மேம், மண்டபத்தில் பிடிச்சதெல்லாம் முன்னாடி. இது இப்போ ஜனவரி மாதம் தானே இது நடந்தது? ஜனவரி மாதம் தான் மேம் இது நடந்தது. நிஜமா மேம்? அருள்தாஸோடு ஃபுல்லாக சொல்லுமா, அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் மேம், பிளாக்மெயில் பண்ணா மேம் என்ன? தப்பாக நடந்துக்கிட்டான் நம்மகிட்ட? தப்பாக நடந்துக்கிட்ட வரலாம் இல்லை. அப்புறம் நெட்டில் போட்டு அதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னது. எத்தனை பேரையும் இப்போ திவ்யா அந்த பொண்ணுகிட்டேருந்து எல்லார்ட்டையும் பேசிடுவோம். நீயா சொன்னேன்னா பெட்டர், நம்மளோட முடிஞ்சுக்கும். சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் இவ்வளோ தூரம் வெளியே வந்துடுச்சுல, இன்னும் வெளியே இன்னும் எல்லாரையும் தூக்கிடும். அதுக்கு நீ உண்மையை சொல்கிறது நான் உனக்கு நல்லது சொல்லுமா. எனக்கு பயமாக இருக்குமா? என்னம்மா பயம், சொல்லு என்னாச்சு சொல்லு, என்ன பயம்? என்னை இவனுடைய சேர்த்தா இவனை உண்மையாக லவ் பண்ணேன். அவன் என்ன பண்ணான்? அவன் பிளாக்மெயில் பண்ணி என்ன இது பண்ணிட்டான், யூஸ் பண்ணான் அவன். ஆமாம், ப்ளீஸ் மேம் யார்ட்டே சொல்லிடாதீங்க. விமல்ராஜுக்கு தெரியுமா அது? தெரியாது. அதனால தான் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறாங்களா? தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல. எனக்கு உடம்பு செலவு போகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படிதான் உனக்கு, அப்படிதான் மாசமானியா? இல்லை மேம், அப்படியெல்லாம் நம்ம கன்சீவ். இவனுக்கு கன்சீவ் எல்லாம் ஆகலை, நீ மருந்து கொடுத்தான் சொன்னதெல்லாம் போய் கன்சீவ் வருதுன்னா என்ன தெரியும் உனக்கு? யாராவது சொல்லி கொடுக்க அப்படி சொல்ல சொன்னாங்களா? இல்லை மேம், நான் சின்ன குழந்தை, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க போகிறேன். அருள்தாஸை நீ லவ் பண்ணியா இல்லை அவன் மிரட்டி பண்ணானா? மிரட்டி தான். அருள்தாஸ் லைனில் இருக்கான், உண்மையை சொல்ல. மிரட்டி தான் மேம், என்ன அப்படி பண்ண? எல்லாமே விசாரிச்சிட்டோம்மா, அருள்தாஸ்டையும் பேசியாச்சு. நான் என்ன பண்ண, நாங்கள் என்ன பண்ணுவோம்? முதல்ல உண்மையை சொல்லியிருக்கலாம். இவ்வளோ இவ்வளோ வாதாடி இருப்போம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்மா உனக்காக. இதுக்கு அந்த பையன் உண்மையை சொல்லிட்டு அவனை எதுக்கு சொல்லியிருக்கலாம்ல? அப்போ தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொய்யை சொல்லி ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க முடியுமா? நீ சொல்லியிருக்கலாம்ல, நீ உண்மையாக அவனை லவ் பண்ணியிருந்தேனா, எனக்கு இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு,
என் சைட்லேருந்து இப்படி ஒரு தவறு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுக்கோ. அந்த பையன் ஏத்துட்டு இருப்பான். இனிமையாவது உண்மை பேசுமா? அந்த பையனை கூப்பிடுறோம், உனக்கு என்ன நிலைமை, உனக்கு என்ன நடந்தது நீயே சொல்லு. அவன் ஏத்துக்கிறானா பாப்போம். அவன்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், நீங்க உண்மையா லவ் பண்ணிருந்தீங்கன்னா அவன் ஏத்துப்பான். பிளாக்மெயில் பண்ணி தான் மேம் இப்படி பண்ணோம். சரி, நீயே பேச வேண்டாம். யாரு பொண்ணோட அம்மாவா? அப்பா? அப்பா நான் தாங்க. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பேசினோம், இந்த பையனையும் கூப்பிட்டோம். ஊர்ல வந்து இந்த அருள்தாஸ்ங்கிற பையன் போட்டோ எடுத்த விஷயம் பரவிடுச்சு, அவங்க அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணுகிட்ட நான் பேசினேன், அவன் மிரட்டி அவளை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். நடந்தது உண்மைன்னு அவள் ஒத்துக்கிறான், அப்படி சொல்கிறா அவள். அவன் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் வந்து நெட்டில் போட்டுடுவேன் அப்படி இப்படின்னு பயமுறுத்திருக்கான். அது வந்து ஊர்லெல்லாம் பரவி அவங்க அதை பிடிச்சின்னு நிற்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் என்ன பண்ணட்டும்? இது உண்மை அது? சொல்லு என்ன. அது பள்ளியிடம் விட்டு நிப்பாட்டி எத்தனை மாதம் ஆகிட்டு? நீ எத்தனை மாதம் ஆகிட்டு பள்ளியிடத்தை விட்டு நிப்பாட்டி? அது மாதம் ஆகிட்டு பள்ளியிடத்த விட்டு நிப்பாட்டி? நீ அது மாதிரி எங்கே போன? நீ சொல்லு. நீ என்னோட வந்து அப்படிலேருந்து பழகி இருந்தேன்னு சொன்ன, இப்போ இடையில போ. இப்போ இவன் தான் நான் அப்படி நாலு சொன்னா அங்கே சொன்னாலும் வேணா நீ சொன்ன இல்லாட்டியே அப்படின்னா கரண்ட் பேசுகிறான் பதில. பள்ளிடம் முடிச்சு 7-8 மாதம் ஆயிட்டு நீ பள்ளிடம் போவேன் பாட்டி? சொல்லு வயது வந்து. இது நீ அங்கேயே சொல்லியிருந்தா அங்க வர வேண்டிய இல்லை இல்ல? அங்கேயே சொல்லியிருந்தா அங்க வர வேண்டிய இல்லை இல்ல? நம்ம சொல்லு, எத்தனை மாசம் நீ பள்ளியம் பாட்டி? 7-8 மாசம் ஆயிட்டு பள்ளியம் பாட்டி? பதில் சொல்லுமா? 7-8 மாசம் ஆயிட்டு பாட்டியா பள்ளியம் பாட்டி? சொல்லு. இது மாதிரி எங்களை கொண்டாந்து இங்க மானத்தை வாங்குறது என்ன? நீ சொல்லு. அதுக்கு எல்லாம் இவன் தானே பதினெட்டு பள்ளியம் பாட்டில இருந்து எவ்வளவு தொந்தரவு பண்ணான்னு நீ சொன்ன. நீ இப்பதான் நீ சொன்ன இல்லாட்டி. இது நீ அங்க வீட்டுல சொல்லியிருந்தா நீங்க வர வேண்டிய இல்ல இல்ல? அவங்க வீட்டுல போய் காத்துக்கிட்டு கிடக்க வேண்டிய இல்ல இல்ல? 35 நாள் இப்ப அங்க கடந்துக்கிறேன். இப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க இங்க அழைச்சிக்கிட்டு வந்து தலை குனிஞ்சு நிக்கிறோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டை உடைச்சு இவங்க எல்லாரும் 30 நாள் எங்க வீட்டுல வந்து இருக்காங்க, எங்களை காப்பாத்துங்க, நாங்க அந்த பொண்ணை ஏத்துக்கிறதா தான் இருந்தோம், அதுக்குள்ளயும் ஊர்ல விசாரிச்சோன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க பயந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறோம் சொன்னோம். நீங்களே சொல்லுங்க, நம்ம வீட்டுல பையன் இருந்தா கல்யாணம் பண்ணிக்க போறது பொண்ணை பத்தி யாராவது இப்படி சொல்லிட்டு இருந்தா நம்ம ஏத்து போமா? பயப்படுவோமா மாட்டோமா? நியாயம் தானே அவங்க சொல்றது. அவங்களை அவங்கதான் நம்மளை தேடி வந்திருக்காங்க. பேசினோம், அந்த அந்த அதை சம்பந்தப்பட்ட ஆளுங்கள்ட்ட பேசினோம், இந்த விஷயத்த பார்த்தவங்களை பத்தி. அந்த மோகன்கிற பஸ் ஓனர் வீட்ல இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தவங்கள்ட்ட பேசினோம். அவர் சொல்றாரு, இந்த பொண்ணை நான் தான் கூட்டிட்டு வந்தேன் 3 மாசம் முன்னாடி. நீங்க சொல்ற மாதிரி 8 மாசம் முன்னாடி எல்லாம் இல்ல, 3 மாசம் முன்னாடி, 3-4 மாசம் முன்னாடி. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அருள்தாஸ்ங்கிற பையன் இப்படி பண்ணியிருக்கான்னு இவளே சொல்லியிருக்கா. பொங்கலுக்கு முந்தைய பள்ளியிடம், பொங்கல் தை மாத்திலிருந்து பள்ளியிடம் போகல. அருள்தாஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து ஆகி அவன் ஊருக்கு எங்கேயோ ஓடி போயிருக்கான், கேரளால இருக்கான். இந்த சம்பவம் அவங்க வந்து உன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இல்லைன்னா உங்க பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கும் நிச்சயத்தபடி. இவ இத மறைச்சு வச்சுட்டா, பயந்துட்டு சொல்லல. என்ன சொல்லு, உண்மையா போனது? பிளாக்மெயில் பண்ணி தான் அழைச்சிட்டு போனேன். என்ன 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 கேக்குறேன்? கல்யாணம் அந்த நிப்பாடி எத்தனை மாசம் ஆயிடுச்சு சொல்லு. ஜனவரி மாசத்துல இருந்து போகல. நாங்கெல்லாம் ஊருக்கு வர்றதா இப்படி எங்கனையாச்சும் உழுது சாவுறதா சொல்லு. இது மாதிரி பண்ணி வச்சிருக்கிற நான் பொண்ணு பையன் வீட்டுக்காரங்கிட்ட நான் என்ன பேசுறது? நீங்க சொல்லுங்க. யாரையும் எந்த கிட மாட்டாங்க,
படிக்க வைங்க, படிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். என்னமா சொல்றீங்க, அப்படி தூக்கி போட முடியுமா பொண்ணா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன், படிக்க வச்சு எல்லாம் பண்ணி. நீ வெளியே போமா, போ. படிக்க வைங்க. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருந்தா உன் கடவுள் கடவுளே அவன் வந்து நம்மளை வச்சு காப்பாற்றுவான். அவனுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான் வந்து. நீங்க இந்த பக்கம் வந்து உட்காருங்க, அவங்கள வர சொல்றேன், நீங்களே பேசுங்க. நாங்கள் பேசிட்டோங்க எல்லாத்தையும். ஆக்சுவலி உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்கான். மைனராக இருக்கும்போது இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துட்டுருக்கான். நீங்கள் சொன்னீங்கல்ல அருள்தாஸ் மேட்டர், நாங்கள் விசாரித்தோம், அந்த பையன்கிட்டே பேசியாச்சு. அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கான். வேறு தப்பாக ஒன்றும் நடக்கலை. இப்போ என் பையன் தான் தப்பாக நடந்தானா? உங்கள் பையன், உங்கள் பையன் தப்பாக நடந்திருக்கான்னு அவளும் ஒத்துக்கிறான், அவனும் ஒத்துக்கிறான். சரி, சரிங்களா? ஸோ பிரச்சனை என்னென்னா, மைனர் பொண்ணு, அந்த டைமில் அவன் மைனர், ரெண்டு பேரும் தப்பாக நடந்திருக்காங்க, உங்கள் பையனும் அந்த பையனும். இதோட முடிச்சிடுங்க. உங்கள் பையனை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவங்க பொண்ணை அவங்க கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் பெரிய மனசு பண்ணியோ சின்ன பிள்ளை தப்பு பண்ணிட்டு பரவாயில்ல சேர்த்து வைப்போம், ஏன்னா அவங்க உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க அப்படி நினச்சிங்கன்னா, பெரிய மனசு பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் முடிவு தான், இதுதான் உண்மைம்மா. என் பையன் என்னையே கழுத்தறுத்துட்டான் மேடம், நான் சத்தியம் பண்ணி கேட்குறேன் மேடம். ஆமாம், உங்கள் பையன் உங்களை கழுத்தறுத்து விட்டான், இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கழுத்தறுத்தா, அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? பொண்ணு சொல்கிறத நம்பி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பையன் சொல்றத நம்பி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. தப்பு பண்ணது இந்த பொண்ணு, அந்த பையன் அருள்தாஸ், இவங்க ரெண்டு பேரும் பழகுறாங்க, எல்லாம் தெரிஞ்சு அவன் பண்ணியிருக்கானா என்னான்னு எனக்கு தெரியாது, விட்டுட்டோம். இப்போ நீங்க பெரிய மனசு பண்ணி இவ்வளோ தூரம் ஆயிப்போச்சு, பெரிய மனசு பண்ணி அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நாங்க ஏத்துக்கிற மாதிரி பையனை தேவை, பையன் தேவை. பாருங்க, நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, புரியுறதுங்களா? அதுக்கு மேல நீங்க பேசிக்கிறீங்கன்னா பேசுங்க. இல்ல, நாங்க இப்ப எங்க வீட்டுக்கு 35 நாள் அதை நான் குடியே வெளியே எழும்பி, அவங்கதான் ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஆக்கிரமம் பண்ணி ஒரு 20 ஜீவன் கடந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தண்ணி வைக்க கூடாது, தலை போட கூடாது, மரத்து இருக்காங்க, 30 நாள் செத்துக்கிட்டு இருக்கு. வந்து அம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கறேன் மேடம், இல்லேன்னு அந்த பொண்ண பலாத்காரம் பண்ணிட்டான்னு கேஸ் கொடுத்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல பிரச்சனை இல்ல மேடம், உள்ள கிடக்குறாங்க, நான் உள்ள தள்ளிடுவேன், பிரச்சனை கிடையாது. பையனை இல்ல அப்புறம் என்ன உள்ள கிடக்குது பத்தி ஆனா நான் பண்றதா இல்ல, இப்ப பண்றதா இல்ல, நான் குண்டு பண்ணாலும் என் புள்ளைய நாளைக்கே சாகடிச்சிருவேன். என்ன பூட்டான இல்ல வீட்டுக்கு சைக்கிள் போட்டு வளைச்சி வீட்டு தே சாவியே தேடணும், வீட்டுல சாவி இல்ல, சாவி இல்ல மேடம், சைக்கிள் போட்டு போட்டு வளைச்சி இருக்கு, இவ்ளோ பொருள் இருக்குன்னு வீட்டை பூட்டிட்டு தான் நாங்க வெளிய சைக்கிள் போட்டு வந்தறோம். மட்டும் ஓட்டிட்டு போறோம், மனசு வந்து உடைக்க முடியாது. நீங்க வந்து எங்கட சொல்லலாம் என்ன, பொண்ணு தப்பு செஞ்சிட்டு அப்படி எங்கட சொல்லலாம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை தான கல்யாணம், இவங்க எப்படி சனிக்கிழமைக்கு பொண்ணு கூட்டிட்டு வந்தாங்க? அவங்களே சொல்ல முடிஞ்சு போச்சு. போன் பண்ணி கூப்பிடும்போது இவங்க தான் போன் அடிச்சு பையன் சொல்லிருக்காங்க, நீங்க வீட்ல இருந்து வெளிய இறறீங்களா இல்லையா? அது சொல்லுங்க மேடம், நாங்க வீட்டுக்கு சொல்லுங்க மேடம். இப்ப பழகுனதுக்கு
இப்போ புத்தின இந்த புள்ள புள்ள வந்து போன் அடிச்சு பேசி வலது பண்ணிச்சு மெமரிகள் எல்லாம் பேசி நானே புள்ள வேண்டாம்ன்றேன் நீ கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போ நான் உள்ள கூட்டிட்டு போ நான் சொல்லிட்டேன் கூட்டிட்டு போ அனிகா அத சொன்னேன் அனிகா அத சொன்னேன் கல்யாணம் பண்ண சொல்லுங்க கல்யாணம் பண்ண சொல்லுங்க மரியாதை கிடையாது வந்து நேரா என்ன சொல்லிருக்கோம் மரியாதை கிடையாது நாங்க வேண்டாம் தான் போயிருந்தோம் இங்க உங்க மனைவி பேசுற நியாயமா படுதா உங்க பேசாத அப்ப நீங்க வீட்டு போட்டு விட்டு வந்தாடி போவீங்களா உண்மையான நடப்பு நான் சொல்றேன் வந்து நான் அங்க இருந்து வந்து விசாரிச்சேன் நீங்க எப்படி அவங்க வீட்டுல பாத்திரத்தை கொண்டு வச்சு கேட்ட வந்து விசாரிக்கும் போது சொன்னாங்க இது மாதிரி சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க ஊர் பிரசிடென்ட்டுக்கு போன் அடிச்சிருக்காங்க ஊர் பிரசிடென்ட்டுக்கு இது மாதிரி பொண்ணு அழைக்க வந்தாங்கன்னா எத்தனை பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணணும் அப்படின்னு பிரசிடென்ட்டை போய் கேட்டாங்க அன்றைக்கி நைட்டு வாங்குறாங்க சனிக்கிழமை வாங்குறாங்க நைட்டு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கல்யாணம் போய் கேட்டு வாங்கன்னு ஊர் பிரசிடென்ட்டுக்கு வந்து போன் அடிச்சிருக்காப்புல எங்கள் ஊர் பிரசிடென்ட்டு அவ்வளோ ஊர் பிரசிடென்ட்டை போய் கேட்டிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் இருந்திருக்காங்க வீடு பூட்டி இருந்திருக்குது வந்துட்டாங்க முத பயணம் வந்துறாங்க அது ஊசி போடணும் மேடம் உடம்பு சரியில்ல அந்த முத பயணம் வந்து வந்துட்டாங்க முத பயணம் இவ வந்து வாய் மேடை போயிட்டாங்க வந்து பாக்குற மேடம் அப்படியே ரோட்ல அப்படியே ஒரு 500 பேர் இருக்காங்க வரிசையா நடு ரோட்ல பாய் வச்சு வந்து மேடம் வீட்டுக்கு அங்க இருந்து விந்தாடி வீடு வரோம் திருப்பி கை பிடிச்சு கார் போட்டுக்கிட்டு 500 பேர் இருக்காங்க இரு 35 நாளா இருக்கு மேடம் இருக்குல யாரு நைட் சனிக்கிழமை நைட் நைட்டா வெல்ல மேடம் நாங்க இருக்கோம் 2 கிராம் சனா இருக்கு மேடம் ரோட்ல யாருமே வரல கேட்டதுக்கு இன்ன வரையும் வரல போலீஸ்க்கு வந்து ஆசன ஆனதுதான் இது பாருங்க உங்க புள்ள தப்பு பண்ணிருக்கா அவங்க பையனும் தப்பு பண்ணிருக்கா நீங்க ரெண்டு பேரும் பேசி செட்டில் பண்ணி நீங்க வீட்டுல இருந்து வெளியே வந்துடுங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுல போய் இருக்கணும் நாங்க நாளைக்கே வீட்டு போகணும் வெளியேத்தி விடுங்க எனக்கு என் பிள்ளை வேணும் அதுக்கு ரெடியா இருக்கீங்களா நாங்க ரெடியா இருக்கோம் அப்புறம் என்ன பண்றது எங்களால ஒண்ணு பண்ண முடியாது கிளம்பிடுங்க கிளம்பு பொண்ணை படிக்க வைங்க நம்மளை தேடி வந்தது பையனும் பையனோட பெற்றவங்களும் தான் 35 நாளாக இந்த பையனோட வீட்டை இவங்க குடியேறிட்டாங்க கல்யாணம் நிறுத்திட்டாங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் போய் பார்த்தபோது இவங்க யாரும் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு ஓல் கிராமமே வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்து இந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் 35 நாளாக அந்த வீட்லேயே இருந்திருக்காங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு இவங்க வந்தாங்க ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தப்போ நமக்கு நம்ம இறங்கி வந்தோம் ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்கிறதே ஏமாற்றிட்டு இப்படி மனசாட்சி இல்லாமல் விட்டுட்டு போகிறாங்களேன்னு ரொம்ப அந்த பொண்ணுக்காக பேசினோம் பேசி பேசி விசாரிச்சுட்டே வரும்போது இன்னொரு விஷயம் வந்தது என்னென்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருந்திருக்காங்க ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு இன்னொரு தொடர்பு இருந்ததாக அவங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு அதை கேட்டபோது அவங்க பயந்துட்டு நேச்சுரலி அது சாதாரணமாக அப்படி தானே பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு தப்பான ஒரு விஷயம் கேட்டு அவங்க பயந்துட்டாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி விசாரித்த போது தான் தெரிஞ்சுது அருள்தாஸுங்கிற ஒரு பையன் இந்த பொண்ணு படித்து ஸ்கூல் பக்கத்தில் ஹாஸ்டல் பக்கத்தில் கடை வச்சுருக்கான் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பழக்கம் இருந்திருக்குன்னு அதை பார்த்தவங்களும் சொன்னாங்க அந்த பொண்ணும் அப்புறமா ஒத்துக்கிட்டான் தப்பு நடந்திருக்கு அதனால் அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வச்சோம் அவங்க வீட்டிலேருந்து இவங்க வெளியேறணும் அவங்க குடி போகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்க சொல்லியிருக்கோம் தப்பு நடந்து போச்சு ஏன்னா அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அந்த பொண்ணை படிக்க வைக்கணும் அருள்தாஸுங்கிறவரை தப்பிக்கக்கூடாது இந்த பொண்ணு மைனராக இருக்கும்போது இந்த பொண்ணை தப்பாக பயன்படுத்தியிருக்காரு காவல்துறை இதை விசாரிக்கணும் யாரை நிஜமாகவே குற்றம் பண்ணியிருக்கான்னு விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி